ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கவர்மெண்ட் லேப்டாப்பில் எப்படி நம்ம ஃப்ரீ ஃபயரை இன்ஸ்டால் பண்ணலான்னு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், அந்த வீடியோ நான் ஃபுல்லாக முடிச்சிருக்க மாட்டேன். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, விடிங்கிற ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறதுக்காக போட்டிருந்து. விடிக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவலைசேஷன் தான். அதை நம்ம எப்படி எனேபிள் பண்ணலாம் தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன், நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் எல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த போடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பயோஸில் போய் நம்ம எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த விர்ச்சுவலைசேஷனை நீங்கள் பயோஸில் போய் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில லேப்டாப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எனேபிளில் தான் இருக்குது. அதோடய பிக்சர்ஸ் எல்லாம் நான் போடுறேன். ஸோ அந்த பிக்சர்ஸை வச்சு தான் நான் அதை எப்படி நான் எனேபிள் பண்ணலாங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்க, எதனால வீடியோ எடுக்கலங்கிற ரீசனே நான் அந்த வீடியோல சொல்லுவேன். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களோட லேப்டாப்பில் ரைட் சைடில் ரெண்டு யூஎஸ்பி போர்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ஹோல் இருக்கும். அதில் ஒரு சிம் எஜெக்டர் ஆகிற ஒரு பின், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. நான் அதுக்குள்ளே ஒரு பட்டன் இருக்காது, கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒரு பாப்பப் வரும். இதில் நீங்கள் பயோ செட்டப்புங்கிறத கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணாத இந்த பாப்பப்பில் இன்ஃபர்மேஷன் கான்ஃபிகரேஷன் இருக்கும். இதில் வந்து செகண்ட் இருக்க கான்ஃபிகரேஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஏஎம்டி எஸ்விஎம் டெக்னாலஜிங்கிறது இருக்கும். அதுதான் நம்ம விர்ச்சுவலைசேஷனுக்கான ஆப்ஷனு. அதில் பார்த்தீங்கன்னா எனேபிளில் இருக்கும். ஒரு சில லேப்டாப்ஸில் பார்த்தீங்கன்னா டிசேபிளில் இருக்கும். அதை நம்ம எப்படி செக் பண்ணலாங்கிற வீடியோ, அதை நம்ம எப்படி செக் பண்ணலாங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுக்கான லிங்க் நான் அந்த வீடியோ கீழே கொடுப்பேன். இந்த வீடியோ பப்ளிஷ் ஆனதுக்கப்புறமா இந்த வீடியோ லிங்க் தான், அதில் இதை வந்து அந்த வீடியோவில் நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் ரெண்டையுமே ஒரே வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வென் எனேபிள் ஏவிஎம் சாஃப்ட்வேர் கேன் யூட்டிலைஸ் த அடிஷ்னல் ஹார்ட்வேர் கேப்பபிலிட்டி ப்ரொவைடட் பை விர்ச்சுவல் டெக்னாலஜி, அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா எனேபிள் டிசேபிள், எனேபிள் பண்ணுறதுக்கும் டிசேபிள் பண்ணுறதுக்கும் போட்டிருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எனேபிள் பண்ணலாம், தேவையில்லைனா டிசேபிள் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். உங்களுக்கு வந்து எமுலேட்டர் போட்டு கண்டிப்பாக விளையாடியே ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்க, இந்த ஆப்ஷன் நீங்கள் தாராளமாக எனேபிள் பண்ணிக்கலாம். இதோட ஸ்க்ரீன்ஷாட்டும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். என்ன ஸ்க்ரீன்ஷாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லேப்டாப்பில் அதை நம்ம எப்படி செக் பண்ணலாங்கிற ஸ்க்ரீன்ஷாட்டு, அது நம்ம எனேபிளில் இருக்கா டிசேபிளாக இருக்காங்கிற அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் உங்களுக்கு போடுறேன். இது அந்த ஸ்க்ரீன்ஷாட், இதில் பார்த்தீங்கன்னா எனேபிளில் தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் வந்து ஃபோட்டோ தான் எடுத்து வச்சுருக்கேன். இது எதனால் வீடியோ போடலங்கிற ரீசன் சொல்கிறேன். ஃபஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இந்த லேப்டாப் கிடையாது. நான் வந்து இன்னொரு பையன்கிட்ட கேட்டு தான் நான் வந்து டேரெக்ட் அவங்க வீட்டில் போய் நான் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன். இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, இது ஒரு சில லேப்டாப்ஸில் பார்த்தீங்கன்னா டிசேபிளாக இருக்குது, ஒரு சில இதில் எனேபிளாக இருக்குது. எனேபிளில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக கொடுத்த எல்லா லேப்டாப்லேயுமே எனேபிளாக தான் இருக்கும். அதுவும் வந்து ஓஎஸ் சேஞ்ச் பண்ணாத லேப்டாப்பு. ஃபஸ்ட் இருக்க ஓஎஸில் இருந்ததுன்னா வந்து எனேபிளாக இருக்கும். நீங்கள் புதுசாக ஒரு ஓஎஸ் போட்டிங்கன்னா அது வந்து டிசேபிள், ஒரு சில இதில் டிசேபிள், ஒரு சில இதில் எனேபிள். ஸோ நீங்கள் அதை வந்து தாராளமாக அதில் செக் பண்ணிக்கலாம். அதுக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போன இதிலே இருக்குது. நீங்கள் அதையும் வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தா மட்டும்தான் ஃபுல் ரீசனும் தெரியும். எந்த வீடியோ வந்தாலும் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து கரெக்டான ஒரு ரீசன் தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இதை எனேபிள் பண்ணதுக்கப்புறமா தாராளமாக நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் என்ன கேம் ஆனால் நீங்கள் விளையாடிக்கலாம். இது எனேபிள் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அது எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைல் ப்ளே ஸ்டோர் இருக்குது பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைல் இருக்குது ப்ளே ஸ்டோர் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம், ஒரு ஜிமெயில் போட்டு கேமை டவுன்லோட் பண்ணுவோம், அதே மாதிரி தான் இதிலே நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். ஒரு ஜஸ்ட் ஒரு ஜிமெயிலை போடுங்க, அதுக்கப்புறம் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து கேமை டவுன்லோட் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து சைடில் இருக்கும், அதை நீங்களே வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் சொல்லணும்னு நான் செய்யலாம், நீங்களே வந்து செக் பண்ணலாம். ஏன்னா அது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். அது இதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸு, ஃபுல் ஸ்க்ரீனுக்காக கீஸு, அந்த மாதிரி தான் நிறைய இருக்கும். ஸோ நீங்களே வந்து அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.